இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவராய் செயல்படுகிறார் அவர் சொல்றாரு இந்த இடத்துல வந்துட்டு ரூத்தை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லப்படுகிறது கத்தர் உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டிடுவாராக என்று சொல்லுகிறார் ஆம் என்று சொல்லுங்க அலையலூயாம் அலையலூயாம் அவர் சொல்றாரு உன் செய்கைக்கு தக்க இந்த அதிகாரத்தில் நான்கு அதிகாரங்கள் இருக்கிறது முதல் அதிகாரத்தில் வந்து கண்ணீர் அந்த கண்ணீரனுடைய அனுபவத்தை அங்கே எழுதப்படுகிறது இரண்டாம் ஒன்னாம் அதிகாரம் இருபதாவது வாசிக்கும் போது அதற்கு அவர் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள் மிகுந்த கசப்பை எனக்கு கட்லிட்டார் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ மிகுந்த கசப்பான ஒரு வாழ்க்கை அனுபவம் அது கண்ணீருடைய அனுபவத்துக்குள்ளே அங்கே இருக்கிறதே குறித்து இந்த ஒன்றாம் அதிகாரம் முழுசும் சொல்லப்படுகிறது ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ரெண்டாவது கடமையை வந்து குறித்து சொல்லப்படுது இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது போவா ஸ்ரூத்தைப் பார்த்து மகளே கேள் கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் என்று சொல்லி சொல்லுகிறார் ராம் என்று சொல்லுங்க இந்த கடமையை வந்துட்டு என்ன பண்ண தவறாது இங்கே நீ வேற ஒரு வயலெல்லாம் தேடி போகாத ஆனா வந்து சொன்ன இவ்விடத்துல நீ வந்துட்டு என்ன பண்ணும் இருந்து எந்த இங்க இருக்கிற பெண்களோடு கூட நீ இருன்னு சொல்லி கூடவே இருன்னு சொல்லி என்ன பண்றாரு கடமையை வந்துட்டு என்ன பண்றாரு இங்க அங்க சொல்லுகிறதை நான் வாசிக்கிறோம் பன்னிரெண்டாவது வசனத்துல சொல்றாரு அதை தான் சொல்றாரு உன் செய்கத்தக்க பலனை கத்திர உனக்கு கட்டிடுவாராக இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தருடைய சட்ட இங்கிலே அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்ல சொல்றாரு ஆமாம் சொல்லுங்க அந்த கடமையை குறித்து சொல்றாரு மூணாம் அதிகாரம் மூணாவது வருஷத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க சொல்றாரு நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை கொண்டு அந்த களத்துக்கு போ அந்த மனுஷன் புசித்து குடித்து தீர் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு என்று சொல்லி அப்ப அப்போ வந்து சொன்னா சொன்னால் தன்னுடைய கடமையை குறித்து அப்போ வந்து இந்த நகோமியை வந்துட்டு என்ன பண்ண தன்னுடைய கடமையில கரெக்டாக என்ன பண்ணுறா தன்னுடைய மருமையகளை வந்துட்டு கடமையை வந்துட்டு தவறக்கூடாதுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறா அந்த பரிசுத்த பரிசுத்தாவியானவருக்கு அடையாளமாக செயல்படுகிறார் இந்த போவாஸ் ஏசு கிறிஸ்துக்கு அடையாளமாய் ஆகவே அவர் செயல்படுகிறது என்ற இடத்துல நம்ம வாசிக்கிறோம் நான் மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு இலைப்பற மாட்டான் என்று சொல்றாரு அப்ப வந்து மூன்றாவது காத்திருக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுறார் ஆமே என்று சொல்லுங்க நம்முடைய கண்ணீரனுடைய வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம கடமையை வந்துட்டு ஆண்டவர் நமக்கிட்டத சொல்லுகிற அந்த கடமையில நம்ம கரெக்டாக நம்ம செயல்படணும் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்குறார் மூன்றாவது அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும்னு சொல்லி சொல்றாரு அப்ப காத்திருக்கும் போது அந்த காரியத்தை முடிக்கும் முன்ன ஆண்டவர் வந்து என்ன பண்ண மாட்டாரா அந்த போவாசை வந்துட்டு அங்கே வந்துட்டு அங்க வந்து சொல்ற நகைமை சொல்லி கொடுக்குறாரு நீ அழிவு மட்டும் பொறுத்து இந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இன்றைக்கு என்ன பண்ண மாட்டாரு இலை எலைப்பாற மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நான்காவது அந்த நாலாம் அதிகாரம் பதிமூணாவது ஸ்தூலத்தை வாசிக்கும்போது அந்த காரியத்தில் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணாவது சுரத்தில் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானால் பிரவேசித்த போது அவர் கர்ப்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கத்தர் அனுகிரகம் பண்ணினார் ஆமைன்னு சொல்லுங்க அவருடைய வாழ்க்கையை பாருங்கள் அவளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு ஆகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட அந்த ரூத் வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய பெண் ஆகவே மோவாப்பு பெண் மாவாப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்து தலைமுறைக்கு வந்து தேவர் சமூகத்தில் வர முடியாத தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்மணி ஆனா அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி இஸ்ரேமேலுடைய ஒரு மனிதனுக்கு ஆகவே வந்து மனவாட்டியா வந்ததுனால தன்னுடைய அந்நிய தேவத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஆகவே தேவனை மட்டும் பட்டுப்பிடித்துக் கொண்டாள் ஆமேனு சொல்லுங்க ஆனால் அப்படி வரும்போது அவருடைய முதலாவது அவனுடைய புருஷன் இழந்து போய்விட்டான் இழந்து போனதுனால ஒரு குழந்தை கூட இல்லாத அவன் இழந்து போனதுனால அவருடைய வாழ்க்கையில கண்ணீருடைய அனுபவத்தில் இருந்தவ அவ ஆனால் ரெண்டாவது தன்னுடைய சொல்லுகிற அந்த நகோமி சொல்லுகிற வார்த்தைக்கு அவன் கீழ்படிஞ்சு பரிசுத்தாவியான சொல்லுகிற வார்த்தையின்படியே கீழ்படிஞ்சு தன்னுடைய கடமையை செயல்படுத்த அவர் கடமையில கரெக்டா இருந்தா மூன்று அவர் சொல்லுகிறபடி சொன்னார் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம் ஆகவே நான்காவது அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டதாய் குறித்து சொல்லப்படுது ஆமின் சொல்லுங்க மேல வச்சிருந்த அன்பு பாருங்க அன்னியே தேவர்களை பின்பற்றிருந்தா ஆனால் கிறிஸ்து இடத்துல வந்த பிறகு அந்த அன்பை பற்றி அவர் தெரிஞ்சுங்கினா ஆமேன்னு சொல்லுங்க வேதம் சொல்லுது ஒன்று கொண்டு பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அன்பு விசுவாசம் நம்பிக்கை இவளை அன்பே பெறுது என்று சொல்லப்படுது ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டோடைய அன்பு அளவில்லாதது ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மருமகளும் மரும மாமியும் அவங்க வந்து இப்ப இவங்க ரெண்டு பேருடைய பாசத்தை அளவிட முடியாது அப்படிப்பட்ட அன்பு அவங்களுக்குள்ள இருந்துச்சு ஆமேன்னு சொல்லுங்க உலக பிரகாரமாகவும் அவங்களுக்குள்ள வாழ்க்கையில இருந்துச்சு அப்ப அது போல நாம் அன்புள்ளவங்களா நம்ம வந்துட்டு மாமியா மருமகள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள இந்த அன்பு இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க அல்லே லூயா ரூத்து நகமேக்கும் அளவில்லாம வந்து ஆண்டவருடைய அன்பு அவங்கள ரெண்டு பேருக்குள்ளே இருந்துச்சு அவ ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாத அன்பு அவங்களுக்குள்ளே சார்ந்துருந்துச்சு ஆமேன்னு சொல்லுங்க ஆகவே வந்து ரெண்டாவது அந்த தன்னுடைய கடமையை வந்து பார்த்தீங்கன்னா கடமையான காரியங்களை செய்பவலாம் வந்துட்டு இருந்ததுனால அவ வந்துட்டு இவகிட்ட என்ன கிடக்குது அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி இருக்கலாம் அவன் ஆனால் ரூத்து போகலை நகையுமே பட் பட்டு பிடிச்சிருந்தா தன்னுடைய கடமையை சரியாக அவள் செய்பவளா இருந்தாள் அதனால் வந்த இடத்துல வந்துட்டு வாழ்ந்த வா வாழ்வதற்கு சொல்லி தங்கள் வந்த இடத்துல தன்னுடைய கடமையை வந்து செயல்பட்டதுனால அவள் ஆசிர்வதிக்கப்பட்டவளா கடைசியா மாறினாள் ஆமேனு சொல்லுங்க அலே லூயாம் ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா அங்க மூன்றாவது வந்து இப்போ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலை நடந்தாலும் அந்த பர்சத்தத்தை பாதுகாத்து கொண்டிருந்தாங்க ரெண்டு பேரும் ஆமேனு சொல்லுங்க அலே லூயாம் ஆகவே அவள் ரூத்து வந்து எப்படின்னா தன்னுடைய தன் புருஷன் இல்லையே நமக்கு வந்துட்டு மறிச்சு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி தன் வாழ்க்கையை சீரழித்துக்கல அவள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை அவள் வந்துட்டு என்ன பண்ணா பிரதானமாக அவள் வந்துட்டு நினச்சி அதில் செயல்பட்டான் ஆமேன்னு சொல்லுங்கள் அலே லூயா அப்போ அவருடைய வாழ்க்கையில் அது இருந்தது ஆகவே பரிசுத்தம் ஆகவே அப்படி பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால அவருடைய வாழ்க்கையில் கத்தருடைய அரவணைப்புக்கு முன்னாடி அப்போ வந்து அரவணைப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு அவளுக்கு கிடைக்கிறத பார்க்குறோம் ஆமேனு சொல்லுங்கள் அப்போ ஆண்டவருடைய அரவணைப்பு இருந்துச்சு அப்ப ஆண்டு அவளுக்கு அரவணைப்பு கிடைச்சிது அவளுக்கு பாதுகாப்பை கத்தரையை ஏற்படுத்தி கொடுத்தா ஆமா என்று உண்மையா வந்துட்டு நாம வந்துட்டு நாம இருக்கும் போது அப்ப உண்மையா தன்மை ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களை கத்தர் எந்த சூழ்நிலையிலும் கத்தர் அவங்களை வந்து என்ன பண்ணாரு அந்த சூழ்நிலையே விடதுல அவங்களை கத்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் அலே லூயா அலே லூயா ஆகவேதான் வேதன் சொல்லுகிறது இந்த ரூத்தை குறித்து அங்கே சொல்ல போது ரெண்டாம் அதிகாரத்துல அந்த பனிரெண்டாவது வசனம் சொல்றது அவருடைய உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டிடுவாராக இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தருடைய சட்டையின் கீழே அடைக்கலமா வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்ல சொன்னார் ஆமே சொல்லுங்க அப்ப கத்தர் வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் கத்தர் வந்து வணங்கிறவரா இருக்கிறார் ஆமே சொல்லுங்க ரூத்தனுடைய வாழ்க்கையை கத்தர் மறுபடியுமா ஆண்டவர் வணங்கிறவரா இருந்தார் அவளை கட்டி இளப்புறவர்களா இருந்தார் ஆமேன் சொல்லுங்க அப்ப மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கத்தர் வந்து என்ன பண்ணாரு ரூத்துக்கு வந்து கொடுத்தார் ஆமேன் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம தவறி விட்டு இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தை கத்த நமக்கு தருகிறார் ஆமேன்னு சொல்லுங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலே லூயா திரும்பவும் எடுத்து நம்மளை ஆண்டவரால் அதை கட்ட முடியும் ஒருவேளை நம்ம ஜபாக்கு ஜீவியம் இல்லாமல் வேத வாசிப்பு இல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கத்தர் மறுபடியும் நம்ம திரும்ப எடுத்து கட்டப்பிக்க அவரால் முடியும் அதை வந்து பேதருடைய வாழ்க்கையை அவர் வந்துட்டு அப்படியே விட்டுரல அவனை மறுபடியுமா எடுத்து கட்டி எழுப்பினார் ஆமேன்னு சொல்லுங்க ஆகவே வந்து இன்றைக்கு உடந்த உள்ளவங்களோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம் உடைந்த உள்ளங்களை ஆண்டவர் இன்னைக்கு தேற்றுகிறவராக இருக்கிறார் அன்னைக்கு ரூத்தை தேற்றின ஆண்டவர் உங்களை இன்னைக்கு தேற்றுகிறவராக இருக்கிறார் உடந்த உறவுகளை மறுபடியும் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில சீர்படுத்துவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலையலூயா உடந்த குடும்பங்களை மீண்டும் ஒன்று சேர்த்து ஆண்டவர் சேர்க்க வைப்பார் ஆகவே ஆண்டவர் உழந்த எலும்புகளையும் ஆண்டவர் வந்து உயிர்ப்பெற செய்த ஆண்டவர் அவர் வல்லமுடையவர் அதே வல்லமுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஈடுபடுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலையலூயா அப்போ மோவாப்பிய பெண்ணாகிய அந்த ரூத்னுடைய இளம் வயதுல அவ பாருங்க தன் கணவனை இழந்து அவ வாடிக்கொண்டு அவ இருக்கும் போது கேவலமான அந்த சூழ்நிலை பாருங்க அவருடைய உள்ளம் உடைக்கப்பட்ட இருதத்தோடு கூட என்ன பண்ற இருக்கிற அவ உள்ளம் எல்லாவற்றையும் உடைஞ்சிருக்கு எவ்வளவு உடைஞ்சிருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க என்னடா நம்ம வந்துட்டு நம்ம சொந்த பந்தத்தை விட்டுட்டு வந்தோம் இவரைதான் சார்ந்து வந்தோம் இவரும் நமக்கு இல்லை நமக்கு யார் நமக்கு உதவி இல்லைன்னு சொல்லி அந்த அளவுக்கு உள்ள உடைஞ்சு போன நிலைமையில இருந்துக்கலாம் ஆமேனு சொல்லுங்க ஆனால் யாராலும் அவளுக்கு ஆறுதல் படுத்த சொல்ல முடியாத ஒரு நிலை ஆனால் அவளுக்கு பிள்ளைகள் இல்லை அந்த மோசமான சூழ்நிலை கூட அந்த சூழ்நிலை உறுதியான திட்டம் எடுத்தால் ஆமேன்னு சொல்லுங்க ரூத் எடுத்த ஒரு தீர்மானம் பயங்கரமான அசைக்க முடியாத ஒரு தீர்மானம் ஒன்னாம் அதிகாரம் பதினாறாவது வருஷத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னா அப்பொழுது ரூத் நான் அங்கே வந்து சொல்ற பாருங்க அந்த நகமே சொல்றா அவள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் வீட்டுக்கு நீங்கள் போயிடுங்க உங்கள் தேவரிடத்துக்கும் உங்கள் தா உங்கள் தாக்கப்பன் வீட்டுக்கு நீங்கள் போயிடுங்கன்னு சொல்ல சொல்கிறாள் ஆனால் வந்து இப்போ சொன்னா அவள் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாள் அப்பொழுது அவள் இதோ உன் ஒரு சகோதரியம் ஜனங்களிடத்துக்கு போய் விட்டாங்க அவன் சொல்கிறா பாஞ்சாவது சொன்னோம் அப்பொழுது அவள் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே அப்ப அந்த மறுபடியும் அதே தேவதைகளை வந்துட்டு வணங்குறதுக்காக போய்விட்டாலே நீயும் சகோதரியின் பிறகு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண நகோமையை சொல்றா அதுக்கு அவர் சொல்றா பாருங்க ரூத் அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறா நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு நான் திரும்பி போவதை குறித்து என்னோட நீ பேச வேண்டாம் ஆமேன்னு சொல்லுங்க அலையலூயா நான் உன்னை பின்பற்றாம உன்னை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீ போகும் இடத்துக்கு நானும் வந்து என்ன செய்வேன் வருவேன் நீ எங்க போறிய அங்கே தான் நான் வருவேன் ஆமேன் கையில் ஊற்றி அலையிலே சொல்லுவோமா நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன் நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன் உம்முடைய ஜனமெல்லாம் என்னுடைய ஜனம் ஆமாம்னு சொல்லுங்க எப்ப வந்து உன்னுடைய ஜனமெல்லாம் என் ஜனன்னு சொல்லி நீங்களும் அப்படி நினைக்கிறீங்களோ அப்போ அந்த குடும்பம் கட்டப்படும் ஆனா நீங்க வந்து இப்ப என்ன உன் ஜனமெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு பார்க்க முடியாது அவங்கள வந்துட்டு வந்தா நான் கனம் பண்ண முடியாது அப்படின்னா குடும்பம் கட்ட முடியாது அல்லையா லோய்யா அதனால நீங்க வந்து சொல்றாரு நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன் உம்முடைய ஜனமெல்லாம் ஏன் ஜனம் உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை சொல்ற பாருங்க உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் நீ மரணம் அடையும் இடத்துல தான் நானும் மரணம் அடைவேன் மரணமே அல்லாமல் வேறு ஒன்று உண்மை விட்டு என்னை பிரித்தால் அதுக்கு கத்தர் அதுக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் சொல்லி சாட்சி கொடுக்குறா ஆமே அலே லூயா இந்த உறுதி எந்த ஒரு குடும்பத்தில் இருக்கதோ அவங்க குடும்பத்தை கத்திர மறுபடியும் கட்டி எழுப்புவார் அலே லூயா அலே லூயா அவ தன்னுடைய உறவினர்களை சார்ந்திராம இஸ்ரேல் தேசத்துக்கு நகவுமே சார்ந்து கொண்டான் ஆமேன்னு சொல்லுங்க நகோமி பரிசுத்த ஆவியானவுக்கு அடையாளமாய் செயல்பட்டவ அவளை சார்ந்து கொண்டா பழைய விக்கரங்களை வணங்கி கொண்டிருந்தவ இப்ப இஸ்ரேவேலின் கத்தருடைய சட்டின கீழே வந்துட்டு என்ன பண்ணிட்டா வந்துட்டா நோக்கி வந்துட்டா அதனால அடைக்காலமா அவ ஓடி அடைக்கலத்தை தேடி வந்ததுனால கத்தரை இல்லாம வேறு எனக்கு யார் இருக்கிறாங்க எனக்கு ஆதரவு அந்த நிச்சயம் அவளுக்குள்ள வந்துருச்சு ஆமேன் அல்ல லூயா அப்ப பாருங்க அவ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவளை கத்தர் அவளை வந்துட்டு வந்தவளை ஆண்டு விட்டுட்டா சும்மா அவளை புறம்பே தள்ளலை என்னிடத்தில் வருகிறவன நான் புறம்பே தள்ளுவதில்ன்னு சொல்கிறார் நம்ம மனசோ நம்ம மனமிரைந்து மனம் திரும்பி எப்போ நம்ம தேவன் இடத்துல நம்ம உண்மையாக அவருடத்துல வரமோ ஆண்டு ஒருவரையும் நம்ம ஆண்டு தள்ளுறதே கிடையாது அலே லூயா அவர் புறம்பே தள்ளாத தேவன் கத்தர் எனக்கு கிருவ பாராட்டு வரன்ற அந்த விசுவாசம் அவளுக்குள்ளே இருக்குது நிச்சயமா என் புது வாழ்க்கையை கத்தர் தருவார் என்று அவன் நம்பியிருந்தா அலே லூயா என் வாழ்க்கை இப்படியே போயிடாது நிச்சயமா என் வாழ்க்கையை கத்தர் கட்டி எழுப்புவார் அந்த நிச்சயத்தோடு அவள் செயல்பட்டு வந்தா ஆமேன்னு சொல்லுங்க ஆகவே கத்தர் மறுபடியும் அவளுக்கு கிருவ பாராட்டி அப்போ நீதிமான் ஆகிய போவாசை கத்தர் வந்து என்ன பண்ணா கணவனாக மறுபடியும் கத்தர் கொடுத்தார் ஆமேன் அந்த சந்ததியில் தான் தாவீது பிறந்தார் ஆகவே தாவிதனுடைய சந்ததியில் தான் இயேசு கிருசு பிறந்ததாக மத்திய ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆமேன் சொல்லுங்க அலே லூயா ஆகவே நம்ம வந்து இப்போ சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் அவரால் கட்டி என்ன பண்ண முடியும் எழப்ப முடியும் ஆமின்னு சொல்லுங்க ஆகவே வந்து நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நம்முடைய வாழ்வார் அங்கே வந்து சொன்னாருப்பாங்க அவருடைய சட்டின் கீழே அடைக்கலமா வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக சொல்ல சொல்றார் அவருடைய அவருடைய சமூகத்துல நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிறைவான பலன் எப்போ வரும் நம்ம ஒருத்தர் மட்டும் இல்லை குடும்பமா கத்தரை தேடணும் ஆமின்னு சொல்லுங்க குடும்பமா கடவுளை ஆராதிக்கணும் குடும்பமா கடவுளை நேசிக்கணும் குடும்பமா யார் வந்து அப்படி குடும்பமா ஒப்பு கொடுக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கைய கத்தரை கட்டி எழுப்பினே இருப்பேன் ஆமேன்னு சொல்லுங்க அந்த குடும்பங்களை தலைக்கிறத அந்த குடும்பம் செழிக்கிறத ஒரு மனித தடை பண்ணவே முடியாது ஆமேன்னு சொல்லுங்க கத்தர் அப்படி அளவில்லாம கத்தர் அவங்களை ஆசீர்வதிக்க முடியும் அதனால நம்ம குடும்பத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு சில வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோம்பேறியா நம்ம இருக்கக்கூடாது நம்ம குடும்பத்துல எல்லாரும் நம்ம வந்து என்ன பண்ண ஒருமித்து செயல்படும்போது தான் ஒவ்வொரு காரியங்களும் நம்ம கட்டி எழுப்ப முடியும் ஆமேன்னு சொல்லுங்க நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா நாலு பேர் வே இருக்கிறாங்க நாலு பேர்ல ரெண்டு பேர் வேலை செஞ்சு ரெண்டு பேர் வீட்டுல சும்மா இருந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா ஆசீர்வதிக்க முடியாது அப்போ நம்ம சோம்பேறி தன்னுமா இருக்கக்கூடாது சோம்பேறி ஆண்டவர் வந்து சொல்லாரு குளிர்கிறதுன்னு சொல்லி உலரமாட்டானா காலையில இருந்து என்ன பண்ணாமல் உலமாட்டான்னு சொல்லி சொல்றாரு நீதிமொழிகளில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோம்பேறி தண்ணா நமக்குள்ள இருக்கூடாது நீதிமொழிகள் புத்தகத்தை நீங்க முழுசா படிச்சு பாருங்க ஆறாவது மதி படிச்சு பாருங்க சோம்பேறி நீ எவரத்துனோ எவரை நேரம் நீ படுத்திருப்ப நீ தூக்கத்தை கொடுத்து எப்போ எழுந்திருப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ போய் யார்கிட்ட கத்துக்கணும் எறும்பு கிட்ட போய் கத்துக்க அப்படின்னு சொல்லி கூடுறாரு ஆமையு சொல்லுங்க அப்போ அது சோம்பல் தனமாக இருக்காது எறும்பு அப்போ அந்த அதுக்கிட்ட போய் நீ கற்றுக்க அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் நிறைய வசனம் சொல்லுது ஆமான்னு சொல்லுங்க நம்ம சோம்பல் கையாக வேலை செஞ்சால் தரித்திராவான்னு சொல்லப்படுது ஏழை ஆவான்னு சொல்லப்படுது அல்லே லூய்யா நம்ம சோம்புலாம் நம்ம இருக்கக்கூடாது எப்பயுமே வந்துட்டு என்ன பண்ணோம் சுறுசுறுப்புறம் வந்தது கைதான் செல்வத்தை உண்டாக்குன்னு சொல்லப்படுது நீதிமொழிகள்ல அலைய லூயா சுறுசுறுப்பு இருக்கணும் அப்படி வந்துட்டு நம்ம வந்து செயல்படுறதுல வந்துட்டு என்ன பண்ணோம் நம்ம குடும்பமாக செயல்படணும் அதனால வந்து நம்ம நம்ம கடங்காரம் நிறைய குடும்பத்தில் நிறைய கடன் பிரச்சனைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா குடும்பத்தில் ரெண்டு பேர் வேலை செஞ்சா ரெண்டு பேர் வேலை செய்யறதுல சோம்பரியா இருந்துறாங்க அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சு சொன்னா ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் ஒரு பத்தாம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் நமக்கு என்ன நம்ம படி படிப்பு இருக்குதோ அந்த படிப்பு கேட்ட வேலையை நம்ம ஆண்டு கூட்ட தேடணும் கேட்டு ஜவுமெண்ட் போய் தேடணும் ஒரு கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் போய் தேடணும் அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம் ஆமேன்னு சொல்லுங்க ஒரு சின்ன ஒரு வருமானமே வந்து கூட வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து ஒரு மாசத்துல ஒரு வருமானம் சொல்லி வேலையே இல்லாம எங்கேயுமே போகாத ஒரு மனுஷன் திடீர்னு வேலை செஞ்சிட்டு வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொண்டு வந்து கையில கொடுத்தாங்கன்னா தாய் தகவல் எப்படி இருக்கும் பெரிய மகிழ்ச்சி அளவில்லாத சந்தோஷம் சொல்லுங்க என்ன பண்ணக்கூடாது நம்ம சோமாவே நம்ம என்ன பண்ணக்கூடாது எழுதுறாரு நீங்க உங்க சாப்பாட்டை நீங்க சாப்பிடணும் நீங்க வந்துட்டு வேலை செய்ய உங்களுக்கு சம்மந்தம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சம்மந்தம்னா அந்த வசந்தப்படி கொஞ்சம் ஒன்னு தெசுனிக்கர் புத்தகத்தில் நீங்க படிச்சு பாருங்க என்ன சொல்றாருனா வாசிக்கலாம் ஒன்னு தெனிக்கர் அங்க வந்து சொல்றாரு சாரி ரெண்டு தேசுல நிற்கிறார் இரண்டாம் அதிக மூன்றாம் அதிகாரம் அங்கே சொன்னார் பாருங்கள் ரெண்டு தேசுல நிற்கிறார் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்தை வாசிக்கலாம் அதனால் வந்து சொன்னார் எங்களை அங்கே வந்து சொன்னார் ஏழாவது வருஷத்துல என்ன விதமாக என்னை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே நாங்கள் உங்களுக்கு உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடக்காமலும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அவர் சொல்றார் பவுல் அவங்க சொல்ல போது சொல்கிறார் ஒருவனிடத்துலையும் நான் இலவசமாய் சாப்பிடாமலும் சொர்க்கண்ட இடம் சொர்க்கன்னு சொல்லிட்டு சா வேலைக்கே போகாம அங்கங்க யார் போடுறாங்களோ அங்கே சாப்பிட்டு இருக்கக்கூடாது ஆமேன் அதெல்லாம் வந்து சொல்றாரு இடத்துல இலவசமாக சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் நான் பாரமாயிராத படிக்கும் இரவும் பகலும் பிரயாசப்பட்டு வருத்தத்தோடு நாங்கள் வேலை செய்து சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு பவுல் ஆமே சொல்லுங்க அப்படி சொன்னார் உங்கள் மேல் பாரத்தை வைப்பிருக்க அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றவும் நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அப்படி நாங்கள் செய்தோம் அப்படி சொல்லிட்டு பத்தாவது சொன்னார் பாருங்க ஒருவன் வேலை செய்ய மனதிரலாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நான் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டிட்டோமே அப்ப வந்து மனசு இல்லைன்னா சாப்பிடவே கூடாதுன்றார் அதான் வந்து சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ரெண்டுல வாசிக்கிறோம் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா உனக்கு பாக்கிய நன்மை உண்டா இருக்குன்றார் அப்ப நமக்கு பிரயாசப்பட்டு நம்ம வேலை செஞ்சாதான் அதுலதான் நமக்கு பாக்கிய நன்மை இருக்கும் நம்முடைய வா வாழ்க்கை ஆமாம் சொல்லுங்க அதனால வந்து என்ன சொல்றா நீங்க வேலை செய்ய மனதில்னா சாப்பிடவும் கூடாது என்று நான் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்லிட்டமே அப்படி சொல்றாரு உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்கரவாய் ஒழுங்கு திரிகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறோம் இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கத்தராகியேசு கிறிஸ்துவனால அவர்களுக்கு கட்டளிட்டு புத்தி சொன்னோம் என்று சொல்ல சொல்றாரு ஆமாம் சொல்லுங்க அப்போ வந்து சொன்னா சொந்த சாப்பாடுனா நம்மளும் வேலை செஞ்சு என்ன பண்ணோம் அந்த குடும்பத்துல வருமானம் சொல்லி கொடுக்குறாரு கையில ஓர்த்தி அலையிலே சொல்லுவோமா அலே லூயா அலே லூயா அப்போ இன்னைக்கு கடன் பிரச்சனைகள் வந்துட்டு எப்படி வந்து மாறும் சிலர் வந்து எனக்கு வேலையே இல்ல இல்லைன்னா வேலை தேடணும் வேலை தேடாதே வேலை வருமா எப்பேற்பட்டவன் படிச்சிருந்தால் கூட அவன் வேலையை தேடி போனால் தான் அவனுக்கு அந்த அந்த வேலை வரும் நமக்கு வேலை வரணும்னா நம்ம வந்து ப சின்ன படிப்பை படிச்சுருந்தே எனக்கு இந்த வேலை வேணும் எனக்கு எத்தனாயிரம் ரூபாய் வேலை வரணும் எப்படி வரும் எப்படி வரும் ஆமே அலே லூயா ஒரு முறை நான் வந்து திருத்தணி பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பழ வியாபாரிக்கிட்டே பழம் வாங்கிருந்தான் அவன் நல்லா டிப்டாப்பாக அழகாக ஒரு வாழைப்பணம் இருந்தான் அப்போ சரவணம் பார்க்கற மாதிரி சரவணம் மாதிரியா இருப்பார் கரெக்டாக அப்படி ஒரு பழ வியாபாரி பழம் பண்ணியிருந்தார் அப்போ அப்படி பழத்தை நான் வாங்கிக்கினு நான் வந்துட்டு என்ன பண்ணேன் என்ன இப்போ சார் என்ன இந்த வியாபாரம் பரவாயில்லைங்களா அப்படின்னா ஏதோ கடவுள் வந்து ஆசீர்வாதத்தில் அப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னாரு அவன் கிறிஸ்தவம் கிடையாது அவர் சொன்னால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் அப்படி போயின்து அப்படின்னு அவர் சொன்னார் அப்புறம் வந்துட்டு என்ன எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டான் அவன் படித்ததை சொன்னால் பாருங்கள் பல வியாபாரம் தாங்க தள்ளு வண்டி தாங்க அவன் சொன்னால் பாருங்கள் ஒரு வார்த்தை நான் எம்எஸ் எம்ஆடி படிச்சிருக்கிறேன்றான் செகண்ட் கிரேட் டீச்சருக்கு போய் டீச்சர் அவர் சொல்லிக் கொடுக்கறது வாத்தியார் அவர் ஆமே எம்எஸிபிஎடு படிச்சுட்டு தள்ளுவண்டியில் வாழைப்பழம் வியாபாரம் வைக்கிறாரு இந்த பழமழை உங்கள் நீங்களே வந்து இது பண்ணீங்களா தள்ளுவண்டியெல்லாம் உங்களுதா இல்லைங்க ஒருத்திட்ட கூலிக்கு எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு சம்பளம் அதனால் அந்த கூலியில் வந்துட்டு என்ன பண்ணுறான் வியாபாரம் பண்ணிவிட்டு சாயங்காலமான கொண்டு போய் அவங்கக்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு போயிடுவேன் அவங்க எனக்கு அன்னைக்கு உரிய கூலியை கொடுத்துருவாங்க அலே லூயா அலே லூய்யா நம்ம வேலைக்கு நம்ம வந்துட்டு நம்ம எவ்வளவு படிக்கிறோமோ படிப்பு கேட்டது தான் நம்ம வேலை கொடுப்பாரு ஆண்டவர் ஆமின்னு சொல்லுங்க அதனால நமக்கு சில நேரத்தில் வந்து இப்போ அப்போ வந்து இப்போ அப்போ நம்ம வந்து இப்போ என்ன நம்ம குறைவாக படிச்சோம் நமக்கு எத்தனை ஆயிரம் எனக்கு சம்பளம் வரணும் வராது ஆமாம் நம்ம கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் சரி ஒரே ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் ஒரே ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி ஒரே அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி அந்த கொஞ்சம் வருமானத்தில் அந்த கொஞ்சம் சம்பளத்தில் நம்ம உண்மையாக இருந்தாங்கன்னா கத்த நம்ம ஆசீர்வதிக்க முடியும் அல்லையா லூயா யோசேப்பு போர்த்தி பாரு வீட்டில் தான் இருந்தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்து வந்தான் அவங்க தகப்பனுடைய வீட்டில் அவனுக்கு நல்லா செல்வாக்கு அவங்க அப்பா நல்லா கோடீஸ்வரன் ஆனால் அவனை ரொம்ப எல்லா அண்ணமார விட இவனை ரொம்ப நேசித்து இவனை கனப்படுத்தி வச்சுருந்தார் ஆனால் யோசேப்பை போன இடத்துல அடிமையாக போனவன் ஆனால் போன இடத்துல உண்மையாக வேலை செய்தான் அந்த உண்மையாக இருந்ததுனால அந்த வீட்டில் உண்மையாக இருந்தன கற்று அவனுடைய ஆசிர் வச்சார்

இன்னைக்கு சின்ன பொட்டிக்கிடையா வைக்கிறவங்க தான் பெரிய கடையா வைக்கிறோம் பெரிய கடை வச்சு இன்னைக்கு நிறைய கடைகள் அவங்களுக்கு வந்து என்ன பண்றான் எங்களுக்கு இத்தனை பிரான்ச்சுக்கு அத்தனை பிரான்சிக்கு எதுன்னு சொல்றான் ஆமே அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கும்போது கடவுள் நம்ம ஆச்சு வைப்பேன் ஆமேன்னு சொல்லுங்க அப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருமானம் உண்மையா நம்ம இருந்தாங்கன்னா போதும் கடவுளை நம்ம ஆச்சு வைத்து மேம்பப்படுத்துவார் ஆமேன்னு சொல்லுங்க அதான் வந்து சொல்றாரு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நம்முடைய பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னு சொன்னா நிறைய கடன் பிரச்சனை ஒவ்வொரு குடும்பத்தில் நிறைய கடன் பிரச்சனைங்க இந்த கடன் பிரச்சனை எல்லாம் மாறணும்னா நம்ம கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அதே இடத்துல நம்ம வந்துட்டு இங்க ஒரு நாளைக்கு அங்க ஒரு நாளைக்கு அப்படியெல்லாம் போக கூடாது உண்மையா நம்ம அந்த வேலை செஞ்சீங்கன்னா அதுலேயே கத்தனை வந்துட்டு படிப்படியா நம்ம உருவாக்கிடுவேன் ஆமேன்னு சொல்லுங்க அலே லூயா அலே லூயா ஆகவே ஒருவேளை நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்ட நம்ம ஒரு வேலை இன்னைக்கு நம்ம நம்ம நினைக்கலாம் ஒரு வேலை என் கடன் பிரச்சனை எப்படி நான் வந்துட்டு இதுலேருந்து இருந்து நான் விடுதலையாக நான் வெளியே வர முடியும் அதனால வந்து இப்ப எனக்கு வேலை இல்லையே எனக்கு தொழிலில் வந்துட்டு நஷ்டம் ஆகி கொண்டிருக்கதே ஒருவேளை நம்ம ஒரு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் ஒருவேளை தட்டு தடுமாறி ஒரு வேலை நான் என்ன பண்ணுறது முன்னேறி செல்வதற்கு ஒரு வழியும் இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம் கத்தரை நம்ம சார்ந்து இருந்தங்கன்னா போதும் கத்தரை ஏற்ற நேரத்துல கத்தரை நம்ம உயர்த்த முடியும் ஆமேன்னு சொல்லுங்க அலே லூயா அலே லூயா ஆகவே ஆண்டவர் இஸ்ரேமேலியின் கத்தராக தேவனிடத்துல வந்த அவங்களுக்கு ஓடி வந்தா பாருங்க அங்கே வந்த உடனே நீ தான் உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் நீ தங்குற இடத்துல தான் நான் தங்குவேன் உன் ஜனமெல்லாம் என் ஜனம் அதனால என்னை வந்துட்டு மரணமே இல்லாமல் வேற ஒண்ணு என்னை பிரிச்சாலும் அதுக்கு சரியாகும் அதுக்கு அதிகமாகவும் ஆனால் கத்தரை சரி கட்டுவான்னு சொன்ன உடனே அவ பேசவே இல்லை அந்த நகுவை பின்பற்றி போனா ரூத்துடைய வாழ்க்கை செழித்தது ஆமின்னு சொல்லுங்க அலே லூயா ஆகவே ஆண்டவர் அவள் ஓடி வந்தவளை கத்தர அரவணைச்சார் அவரை ஆட்சி வைத்து அவரை தள்ளிவிடலை ஆண்டவர் என் இடத்துல வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்ல அப்படின்னு சொன்னார் ஆமேன் சொல்லுங்க அவரை ஆண்டவர் அரவணிச்சார் மத்திய பதினொன்று இருபத்தி ஏழு வாசிக்கிற வருத்தப்பட்டு பாரசு மக்கிறவங்களே நீங்க எல்லாரும் ஏங்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் ஆமின் சொல்லுங்க அந்த இலைப்பாடுதல் ஆண்டவர் தான் தர முடியும் அப்போ விசுவாசத்தை கத்துற மேலே நம்ம விசுவாசம் மூலம்லாம் நம்ம என்ன பண்ணணும் நாம் இருக்க வேண்டும் சங்கீதம் எண்பதாவது சங்கீத்துல மூணாவது வருஷத்துல நீங்க வாசித்து பாருங்க அங்க சொன்னாரு தேவரே எங்களை திருப்பி கொண்டு வாரும் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணோம் அப்பொழுது நாங்கள் ரசிக்கப்படுவோம் ஆமேன்னு சொல்லுங்கள் அப்பதான் நாங்க விடுதலையோட நாங்கள் இருக்க முடியும் என்று சொல்ல சொல்கிறார் அதனால் ரூத்து வந்தோடைய வாழ்க்கையில் வந்து இப்போ அந்த தீர்மானத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தால் அதனால் வந்து இப்போ சொன்னால் ஒன்று சாமையில இருபத்தி நாலு பத்தொம்போதில் கூட வந்து சொல்கிறார் அங்கே தாவேது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுல் வந்துட்டு தாவதுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருந்தார் ஆனா தாவே இது வந்து இப்ப ஒன்னு சமையல் இருபத்தி நாலாம் மதி பத்தொன்பதுல வாசிக்கும் போது ஆனா அந்த சவுல் வந்து இப்ப இந்த கடவுள் இவங்க கூட கரான்றத பாத்துட்டு உடனே அந்த சாமி வேல் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சவுல் வந்துட்டு பாத்தீங்கன்னா தாவே எப்படி சொல்றான் பாருங்க வாசிக்கலாம் அந்த இருபத்தி நாலு பத்தொன்பதுல நீ எனக்கு வாசிக்க அந்த வசந்த நீ எனக்கு நன்மை செய்த நன்மை செய்த நன்மை ஆ நீ எனக்கு நன்மை செய்ததை என்னது இன்று இன்னைக்கு நீ விலங்க பண்ணினாய் கத்தர் எங்களை கொடுத்திருந்தோம் நீ என்னை கொன்று போடாதபடிக்கு நீ எனக்கு எனக்கு செய்த நன்மைக்காக கத்தர் உனக்கும் நன்மை செய்வாராக என்று கட் அப்படி சொல்லி அவளை ஆசீர்வதிக்கிறார் ஆமாம் சொல்லுங்க அப்ப நாம நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சீங்கன்னா கத்தர் நமக்கும் அந்த நன்மைகளை கத்தர் செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலே லூயா அதான் அந்த சங்கீதத்தில் நம்ம பதினேழாவது சங்கீதத்தில் படித்தோம் சங்கீதம் பதினேழு எட்டுல வாசிக்கிறோம் கண்மணியை போல எங்களை காத்திரலாம் அப்படின்னு தாவிதை சொல்றார் ஆமே கண்மணியை போல ஆண்டோடைய பிள்ளைகளை கத்தர் என்ன செய்வார் காத்திருவார் அதான் அங்கே சொல்றாரு சகரியா ரெண்டு எட்டுல வாசிக்கிறோம் அப்போ வந்து சொல்றாரு உன்னை தொடுகிறவன் என் கண் இமையவே தொடுகிறான் எதை தொடரா கண் இமைனா எது ஆமா அப்போ வந்து அந்த இமயம் பாருங்க அந்த கண்ணுடைய விழி அந்த உள்ள கருத்த அந்த கருப்பு மொழியை பாருங்க அதாவது ஏதாவது ஒரு தூசி வதனா கூட ஒரு ஏதாவது ஒரு பூச்சி வதனா கூட டக்குனு எவ்வளவு ஸ்பீடா அப்படியே டக்குனு கொடுத்துப்பாரு அவ்வளோ பாதுகாப்பா நமக்கு கத்தர் கொடுக்குற நம்மளை தொட்டா அவ கண் இமையவே தொட்ட மாறியான் அல்லையா லூயா அதான் தாய் சொல்றாரு கண்ணின் இமயக்கா கண்ணின் கண்மணியே போல என்ன செய்யுங்க என்னை காத்திரலும் என்று சொல்லி சங்கீதக்காரங்க சொல்றாரு ஆமாம் சொல்லுங்க அதனால் சங்கீதம் முப்பத்தாறு ஏரில் நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுடைய கிருவை எவ்வளவு பெரிதாக இருக்குது அவருடைய கிருவு தான் நம்ம ஆண்டு நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் சட்டியின் நிலையிலே வந்து களி கூறும்படிக்கு கத்தர் கிருவி செய்திருக்கிறார் ராமேஷ் சொல்லுங்க கடைசியாக ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம் சங்கீதம் அறுபத்தி மூணாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது என்ன சொல்கிறான்னா வாசிக்கலாம் சங்கீதம் அறுபத்தி மூணு ஏரில் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீ எனக்கு துணையாயிருந்ததுனால உங்களுடைய சட்டைகளின் நிழல்லே நான் வந்து என்ன பண்ணுவேன் தங்குவேன் ஆமின்னு சொல்லுங்க அவருடைய சட்டையின் நிழல்லே வந்து தங்க அவருடைய அவருடைய கரத்தினால் அங்க என்ன சொல்றேன் அப்ப ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கும் தான் அவருடைய சட்டையின் நிலையில வந்து தங்க முடியும் ஆமேன்னு சொல்லுங்க அப்போ அவருடைய சட்ட நிலையில் நம்ம வரும்போது கத்தர் நமக்கு பாதுகாப்பாக கற்றுக்கு கொடுக்கிறார் அரவணைப்பை கொடுக்குறாரு அப்போ ஆண்டவர் நிம்மதி சமாதானத்தை கத்தர் நமக்கு தருகிறார் தேவையான பாதுகாப்பாக தருகிறார் ஆமேன்னு சொல்லுங்க அவர் நமக்கு துணையா இருக்கிறதுனால அவருடைய சட்டின் நிலையிலேயே களி கூறுபடிக்கு கற்றுற உதவி செய்கிறார் ஆமீன் ஆகவே ரூத்து நல்ல குணங்களை நினைத்து அவரை பா அந்த போவாஸ் என்ற செல்வந்தான் ஏசுக்கிர சுக அடையாளமானவர் இந்த ரூத்து நல்ல குணங்களை பார்த்து நினைத்து பாராட்டுக்கிறாரு அதனால் நாம் அப்போ இனி ஒரு நாள் ஒரு நாள் வரும் அதனால் அன்றைக்கி ரூத்தை ஆண்டவர் ஆசிரியத்தை போல் இன்றைக்கு உன் வாழ்க்கையையும் இன்றைக்கி அவருடைய சட்டின் கீழே அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும் அதனால் வந்து இப்போ நான் ஒரு வேலை வாழ்க்கையெல்லாம் எல்லாமே எதிர்மறையாக இருக்கலாம் ஒரு நாள் வரும் ரூத்து ஆண்டவர் உயர்வை கொடுத்ததை போல உங்கள் வாழ்க்கையை கட்டி உயர்வை கொடுத்து கத்தரை ஆசீர்வதிக்க முடியும் ஆமேனு சொல்லுங்க அவர் சட் நமது சட்டின் அவருடைய செயல்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் மறக்கிற தேவன் அல்ல நம்முடைய செய்கிற செயல்கள் நம்ம செய்கிற நன்மைகள் எல்லா விட்டையும் பார்த்து கத்த நம்ம நம்முடைய ஒரு நல்ல உத்தமத்தை உண்மையை பார்த்து கத்தரை ஆசிர்வதிக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க அலே லூயா அதான் சொல்கிறார் உண்மையும் உத்தமமானவனே ஐயா யஜமானோடைய சந்தோஷத்துக்குள்ளே வந்து பிரவேசின்னு சொல்லி சொல்லிக் சொல்லி அப்ப அப்போ அது போல அந்த உண்மையும் உத்தமமா நம்ம இருந்தோம்னு சொன்னார் கத்தர் ஒரு நாளில் நம்மளை செழிக்க வைப்பார் அது ஒரு நாள் வரும் ஆமாம் சொல்லுங்க சொல்லுங்கள் ஆகவே நம்முடைய கடமையை தவறாதபடிக்கு நம்மளுடைய கண்ணீருக்கு ஒரு ஆண்டவர் நிச்சயமா நிச்சயமாக பதில் கொடுப்பார் அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்போம் நம்ம வாழ்க்கையை கற்று கட்டி எடுப்பார் ஒப்பு கொடுப்போம் பரவகுப்பி தாமே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம் இந்த கால வேலையில் இந்த மன மகிழ்ச்சியான அந்த ஓய்வு நலுக்காக துதிக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டு துதிக்கிறோம் அவருடைய சட்டின் கீழே அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டு வயம் துதிக்கிறவங்கத்தாவே இமை சோத்திரிக்கிறோம் இந்த நாட்கள் ஆண்டு வயம் துதிக்கிறவங்கத்தாவே இமை சோத்திரிக்கிறோம் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றைக்கு அன்றுவே துதிக்கிறோம் நீர் எனக்கு துணையா இருப்பதனால அவள் சட்டின் கீழே வந்து நான் களி கூர்ந்து மகிழ்வேன் என்று சொன்ன தாவித சொன்னது போல அப்படி அன்றுவே உடைய சமூகத்தில் கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உண்மை நேசிக்கிற உங்க இடத்துல அன்பு கூறுகிற உங்களுடைய அரவணைப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசிர்வதித்து நீங்க மேன்மைப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா தடைகளையும் இயேசுவேன் நாமத்தினால மாட்டி போடும் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நீங்க அந்த செழிப்பை நிறைவான பலனை கத்ததாமே கொடுத்து நீங்க ஆசீர்வதித்து உயர்த்த முடியும் நாங்கள் ஜோபிக்கிறோம் அந்த ஆண்டு ரூத்து ஆண்டுவே அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததை போல ஆண்டுவே நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன் நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன் உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நீ மரணம் இடத்துல நானும் மரணம் அடைந்து மரணமே அல்லாமல் வேறு ஒன்று என பிரித்தால் அதுக்கு அதிகமாகவும் சரியாகவும் செய்ய கடவுள் என்று சொல்லி அந்த உறுதியை பார்த்ததுனால ஆண்டுரே அவளை நீங்க ஆசீர்வதித்ததை போல இன்றைக்கு ஆண்டுரே இப்படிப்பட்ட அந்த உறுதியோடு கூட ஆண்டுரே உண்மையை சார்ந்து உண்மையை நம்பி எத்தனையோ போராட்டங்களிலும் நெருக்கங்களிலும் பாடுகளிலும் உபத்திரங்களிலும் உண்மையே சார்ந்து உண்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தராகிய தேவன் இப்படி அப்படி அளவில்லாமல் அந்த ரூத்தை ஆசிர்வைத்த எங்கள் ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பின ஆண்டவர் உடைய பிள்ளைகளையும் கத்தர அப்படி கட்டி எழுப்பி ஆசிர்வதிக்க நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படி நீங்கள் கிரியேஸ் எங்க நாமத்தை மயம்படுத்தும் அந்த பிள்ளைகளை தனித்தனியாக பெயர்ப்பராய் கறந்துட்டு ஆசிர்வதிக்க நாங்கள் ஜெயிக்கிறோம் வர தடைப்பட்டவங்க வருகிற நாட்களில் கூட்டி சேர்த்து நாமத்தை மயம்படுத்திக் கொள்ளும்படி ஜெயிக்கிறோம் கிருபஸ் எங்க நாமத்தை மயம்படுத்தும் விசேஷமாக இந்த வாரம் முழு முழுவதுமாய் உங்களுடைய பிரசனத்தினாலும் உங்களுடைய மகிமினாலும் ஆட்கொள்வீராக இந்த வார்த்தைக்கு தான ஊழியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசிர்வதிங்க சகல துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் ரச்சகரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை சூத்ரி என் முழு பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி கத்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய கத்தராக இருக்கிற இயேசு கிருசுவன் கிருபையும் விதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அண்ணினிமும் ஆய்க்கு வழிநடத்தலாம் இன்றும் என்று சதாக்காரன் நம் மாணவரோடு கூட கத்தருடைய வருகை மட்டும் நம்ம இல்லை நினைத்திருப்பதாக ஆமே அலேலுயா 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 ஓவா போவாஸ் உன் போர்வையால் என்னை மூடுமையா போவா சேசு கிளசுக்கு அடையாளமானவர் அதை போவா போவாஸ் உன் போர்வையால் என்னை மூடுமையா கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன் சொல்வதை செய்து நான் முடித்திடுவேன் கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன் சொன்னதை செய்து நான் முடித்திடுவேன் போவாஸ் போவாஸ் உன் போர்வையால் என்னை மூடுமையா இயேசையா இயசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா போவாஸ் போவாஸ் உன் போர்வையா என்னை மூடுமையா ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா அலேலு Hallelujah! Hallelujah! Yes.